அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அதுவும் அனைத்து பெண்களும் அவசியமாக பார்க்க வேண்டிய பதிவு, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் 29ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைந்த செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. யாருக்கெல்லாம் இடம் வாங்கிறதுல பிரச்சனை இருக்குது, சொந்த வீடு அமையலை, நல்ல இடத்துல திருமணம் கைகூடலை, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது அப்படின்லாம் இருக்கீங்களோ, அவங்கெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, பரிகாரங்கள் செய்வது, இதெல்லாம் செய்யும்போது உடனடியாகவே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது. இப்போ இந்த நாளில் கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தன்வந்திரி பெருமாள் அவதரித்த நாள் வந்திருக்கு. அதாவது தன் திரியோதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தினர் தந்தேரஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பார்க்கடலை கடையும் போது இந்த நாளில் தான் தன்வந்திரி பெருமாள் வந்து அமிர்த கலசத்தோட வெளியில் வந்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ கடவுள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது நம்முடைய ஆரோக்கியத்திற்காக வழிபட வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னு வந்துட்டு இவரை சொல்லலாம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி வச்சாலே நம்மளுடைய வம்சத்துக்கே பண கஷ்டம் வராது என்பது குறித்து தனி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அதில் நிறைய பொருட்கள் வந்து சொல்லியிருக்கிறேன். அதில் உங்களுக்கு எது முடியுமோ அது ஒன்று வாங்கி வச்சுடுங்க. இது தவிர இன்றைக்கி குளிக்கும் தண்ணீரில் குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன். அப்படி வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை ரெடி பண்ணி வச்சு அதை வந்து தங்கள் மீது தெளிச்சுக்கவும் வீட்டில் தெளிக்கவும் சொல்லி ஒரு தனி பதிவு வந்து கொடுத்துருந்தேன். இந்த ரெண்டு வீடியோவையும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இவை தவிர இன்று மாலை நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு யமதீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செயலாகவே இருக்குதுங்க. அதனால் அதுக்கு ப்ராசஸ் என்ன, எப்படி செய்யணும், என்ன மெத்தடுன்ட்டு தனி வீடியோ கொடுத்துருக்கிறேன். அதில் பார்த்து அதன்படி செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களே வந்து இருக்காது, நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க தொடங்கிடும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காக நீங்கள் எல்லோரும் வழிபாடு செய்வீங்க இல்லையா, அப்படி எப்பவும் வழிபாடு செய்கிறவங்களுக்காக முதல் மெத்தடு வந்து சொல்லிடுறேன். அதன் பிறகு தந்தேரஸ் பூஜை குறித்து சொல்கிறேன். இப்போ முருகப்பெருமான் படமெல்லாம் நீங்கள் தூய்மைப்படுத்தி எப்பவும் போல் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன நிவேதனம் வச்சு நீங்கள் விளக்கு வந்து ஏற்றி வைங்க. அது வெற்றிலை தீபமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்துட்டு ஏற்றி வச்சுட்டு ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ, ஓம் ஷம் சரவண பவ அப்படிங்கிற ஒரு வரி மந்திரத்தை 6 முறை நீங்கள் உச்சரிக்கும் போது அற்புதமான செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நிறைய பணம் சேரும். அதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம சுலபமாக மீண்டு வந்துடலாம். எப்போ செவ்வாய்க்கிழமை எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். சரி, அடுத்து இன்றைக்கி தந்தேரஸாக இருக்கிறதுனால இந்த நாளில் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் குறித்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் தன்வந்திரி பெருமாள் படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதுவரைக்கும் நாங்கள் இது போல் ஒரு வழிபாடு செஞ்சதே கிடையாது, எங்களுக்கு தன்வந்திரி பெருமாள்னா யாருன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி, ஆனால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிடுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க இல்லையா. முதல்ல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறதான முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா தான் நம்ம நல்லபடியாக உழைக்க முடியும், உழைக்கும் போது பணம் சேரும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் மாலை நேரத்தில் தான் வந்துட்டு செய்யணுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு தந்திரியோதசி எப்போ தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 12:21 அப்படிங்கும்போது தொடங்குது. இது நாளை மதியம் 2:21 வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த தந்தேரஸ்கான தீபத்தை நீங்கள் இன்று மாலை தான் ஏற்றணும். அப்போ யம தீபமும் இன்னைக்கு ஏற்றணும், இதையும் இன்னைக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரெண்டையுமே தான் ஏற்றணும். நீங்கள் யம தீபத்தை வீட்டுக்கு வெளியில் வந்து ஏற்றணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றணும். இப்போ பூஜை அறை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தொடச்சி விட்டுருங்க. அதன் பிறகு இப்போ உங்ககிட்ட படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்தி வச்சுக்கலாம். தன்வந்திரி பெருமாள் படம் இல்லைங்கும் போது நான் இப்போ சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபச்சுடர்லேயே அவரை வந்துட்டு நீங்கள் ஆவாகனம் செய்ய சொல்லி வேண்டிக்கலாம். சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமமோ மஞ்சள் குங்குமமோ வந்து இட்டுக்கோங்க.
அடுத்து உங்களுக்கு வேப்பிலை கிடைக்கும் அப்படிங்கும்போது வேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் அலசி துணி வச்சு தொடச்சிட்டு அதை வந்து இந்த தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் வேப்ப மரம்லாம் என்னால் பார்க்க முடியாது, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க துவரம்பருப்பு அந்த தட்டில் பரப்பி வச்சு அதன் மேலே இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இப்போ அந்த இலைக்கு நடுவில் ஒரு மண்ணகல் எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. உள்ளே வந்துட்டு நெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா செவ்வாய் வெள்ளி எப்பவுமே நெய் தீபமாக ஏற்றுறது நல்ல பலனை வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி நெய் வந்து ஊற்றிக்கோங்க. அதன் பிறகு பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ விளக்க சுற்றிலும் அலங்கரிக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு வைக்கலாம். வாசனை மிகுந்த பூவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பூக்கள் சுற்றியும் வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஏதேனும் ஒரு நிவேதனம் வைங்க, ஒரு நெல்லிக்காய் வைக்கலாம், கற்கண்டு வைக்கலாம், பேரிச்சம்பளம், உலர் திராட்சை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சிம்பிளாக வந்து வைங்க. ஏன்னா எந்த கடவுளையும் நம்ம சும்மா வழிபாடு செய்யக்கூடாது இல்லையா. அதனால் ஏதாவது ஒரு சின்ன பிரசாதம் வந்துட்டு வச்சுடுங்க. அதன் பிறகு அந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுடுங்க. ஊதுபத்தி, சாம்பிராணி எல்லாமே வந்துட்டு நீங்கள் போடுங்க. அதன் பிறகு ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் இருக்குது இல்லையா, தேன், சுத்தமான தேன், அதை வந்துட்டு நீங்கள் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த விளக்குக்கு பக்கத்தில் வந்து வச்சுருங்க. அதில் 1 ட்ராப் தேன் எடுத்து இப்போ எரிகின்ற அந்த நெய் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்துட்டு விட்டுருங்க. மீதி தேனானது அப்படியே அந்த விளக்குக்கு பக்கத்திலேயே வந்துட்டு இருக்கட்டும். இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 11 முறை, 27 முறை அல்லது 108 முறை, உங்கள் விருப்பப்படி எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். குறைஞ்சது ஒரு 3 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்கிறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடம்புல இனிமேல் எந்த ஒரு நோய் உபாதைகளும் உங்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் அது என்னென்னு சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே அம்ருத கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய த்ரைலோக்ய நாதாய் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு 2-3 முறை சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்து பொறுமையாக ஒரு 3 முறை மட்டுமாவது சொல்லுங்கள், நல்ல பலன் வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா தன்வந்திரி பெருமாளுக்கு உகந்த ஒரு மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது இந்த நாள் மட்டும் இல்லாமல் தினமுமே கூட காலையில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தோடு இதையும் சேர்த்து சொன்னீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கற்பூர ஆரத்தி வந்து காட்டி பூஜையை நிறைவு செய்வீங்க இல்லையா. நிறைவு செஞ்ச பிறகு இப்போ அங்கே வச்சுருந்தமில்லையே ஒரு சின்ன கப்பில் தேன், இந்த தேனை வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு உங்களுடைய நாக்கில் வந்து தடவிக்கோங்க. குழந்தைக்கு, கணவருக்கு, மாமியார் மாமனார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துங்க. நீங்களும் வந்துட்டு உங்களுடைய நாக்கில் வந்துட்டு தடவிக்கோங்க. ஏன்னா இந்த தேன்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மகத்துவமான மருந்து பொருள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். மருத்துவ கடவுள் அவதரித்த இந்த நாளில் ஒரு மருந்து பொருளை இப்படி பூஜையில் வச்சு மந்திர சக்தி உருவேற்றி அதன் பிறகு இதை நம்மளுடைய உடம்புக்குள்ளே செலுத்திக்கும் போது நிச்சயமாக நம்முடைய உடம்பில் இதுவரைக்கும் இருந்த நோய்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மேஜிக் போட்ட மாதிரி நீங்கும். மேலும் வந்து எந்த ஒரு தொற்றுகளும் நம்மளை அண்டாமல் இது காப்பாற்றும். இப்போ அடுத்து ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும், இப்போ எங்களுக்கு வந்துட்டு தேன் கிடைக்கல, தேன் வாங்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து எல்லா பக்கமும் கிடைக்கிற பொருள் தான், இருந்தாலும் நீங்கள் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை நான் இப்போவே சொல்லிடுறேன். பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து இந்த பூஜையில் வச்சு இதே மந்திரத்தை சொல்லி அதன் பிறகு அந்த நெல்லிக்காயை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கட் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பழக்கமே இல்லாத வழிபாடாக இருந்தாலும் இந்த முறை வந்துட்டு நீங்கள் இதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. இதுக்குன்னு நம்ம பெருசாக ஒன்றும் மெனக்கட போகிறது கிடையாது, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம வந்து வேண்ட போகிறோம். அதனால் மறக்காமல் செஞ்சுருங்க. அடுத்து இந்த தட்டில் வந்துட்டு நம்ம வேப்பிலையோ வேப்பிலை கிடைக்காதவங்க துவரம்பருப்போ போட்டு ஏற்றுங்கன்னு சொன்னேன் இல்லையா. பூஜையெல்லாம் முடிஞ்சு இப்போ விளக்கெல்லாம் குளிர்ந்த பிறகு மறுநாள் அதாவது நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த துவரம்பருப்பு வந்து பறவைகளுக்கு வந்துட்டு எறும்புகளுக்கு வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். வேப்பிலை வச்சு ஏற்றவங்க அந்த வேப்பிலையை நிழல்லையே நல்லா உலர்த்திட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிட்டு சாம்பிராணி தூபம் காட்டும் போது அதில் அந்த பொடியை சேர்த்து வீடு முழுவதும் வந்து காட்டுங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.